الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخدعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أيما امرأة إذا صلت خمسها وصامت شهرها وأحسنت فرجها وطاعت زوجها فلتدخل من أي أبواب الجنة شاءت صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மதரசாவினுடைய முப்பெரும் விழாவிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய சமுதாய பிரமுகர்கள், இங்கே அக்கம்பக்கத்தின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த மார்க்க அமைப்புகளுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், இதற்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கக்கூடிய ருஷ்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள், இதற்கு முன்னாலே இவ்வளவு நேரம் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழகத்தில் மக்தப் மதரசாக்கள் விஷயத்தில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி தங்களுடைய வாழ்நாள் முழுக்க குர்ஆனுக்காக ஹாதிமாக, குர்ஆனுடைய ஊழியராக எல்லாருக்கும் கொண்டு போய் குர்ஆனை சேர்க்கிற ஒரு மாபெரும் முயற்சியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ரஃபியாஜியார் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தும். அன்பிற்குரியவர்களே, இது பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா. பெண்களில் தஜ்வீது முறைப்படி ஓதி முடித்த காரியாக்களுக்கு பட்டம் தரப்படுகிறது. ஒரு மூன்றாண்டு காலம் முஅல்லமா என்கிற வகுப்பிலே தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கு பட்டம் தரப்படுகிறது. தொடர்ந்து மூன்றாண்டுகளாக இங்கே நடைபெற்று வருகிற மதரசாவினுடைய ஆண்டு விழாவை ஒட்டி மாணவிகளை ஊக்கப்படுத்துவதற்காக இப்படி ஒரு முப்பெரும் விழா
இங்கே நடைபெறுகிறது. அல்லாஹ் இந்த விழாவையும் இந்த மதரசாவையும் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவிற்கு உழைக்கிற பெரியவர்கள், மதரசாவிற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை தந்து கொண்டிருப்பவர்கள், ஓதி கொடுக்கிற உஸ்தாதுமார்கள், மாணவிகள், இங்கே வந்து பயின்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அல்லாஹுவின் பேரருளால் பரவலாக இப்போது பெண்கள் குர்ஆன் ஓதுவதும் தஜ்வீது முறைப்படி ஓதுவதும் மார்க்க சட்டங்களை தெளிவாக அவர்கள் கற்றுக்கொள்ளுவதும் அல்லாஹுவின் அருளால் இப்போது தமிழ்நாட்டிலே பரவலாகி இருக்கிறது. நம்முடைய ஹரமேன் ட்ரஸ்ட் போன்றவர்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லுவதில் மிகையில்லை. ஒரு காலத்தில் பெண்களை ஓத வைக்கணும், எங்கள் வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைகளை ஓத வைக்கணும், நாங்கள் எங்கே அனுப்புறது அப்படின்னு கேட்டால், ரொம்ப ரேராக தமிழ்நாட்டில் அல்லது எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு ஊர் சொல்லுவாங்க, வாணியம்பாடி அனுப்புங்கம்பாங்க, இல்லை பெங்களூருக்கு அனுப்புங்கம்பாங்க, திருச்சிக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதிகமாக மதரசாக்களே கிடையாது. அல்லாஹுவின் அருளால் இப்போது ஊருக்கு ஊர் மதரசா, ஒரே ஊரிலே பல்வேறு தெருக்களில் மதரசா, பல்வேறு மஹல்லாக்களில் மதரசா. ஒரு பெண் ஓதுவதற்கு முடிவு மட்டும் செய்துவிட்டால் போதும், அந்த பெண்ணினுடைய நடந்து செல்லுகிற தொலைதூரத்தில் நிஸ்வான் மதரசா கிடைத்துவிடும் என்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான நிஸ்வான்கள் தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது. நமக்கு இப்ப கேள்வி என்னன்னா, உங்களுக்கெல்லாம் இருக்கிற சந்தேகம், இவ்வளவு நிஸ்வான் மதரசா தேவையா? இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்குது, முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு, இவ்வளவு மதரசா தேவையா? நான் முதலில் ஒரு செய்தி சொல்லிக் கொள்ளுகிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்களை வைத்து குற்றம் அதிகமாக நடக்கிறதோ, பெண்களுக்கு வெட்க உணர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு எடுபட்டு போய்விடுகிறதோ, பெண்களை மையப்படுத்தி ஆபாச சிந்தனைகளும் அருவருக்கத்தக்க நிகழ்வுகளும் எப்போது அதிகமாக நடக்க துவங்கி விடுகிறதோ, அப்போது நமக்கு ஒரு ஒரு போர்க்கால அவசரத்தில் மிக அதிகமாக நிஸ்வான் மதரசாக்கள் துவக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு போய் தீன் சேர வேண்டும். இஸ்லாமை பெண்களுக்கு கொடுத்து விட்டால் குடும்பத்திற்குள் இஸ்லாம் வந்துவிடும். ஆயிரம் ஆயிரம் ஆண்களுக்கு ஓதி கொடுப்பதை விட ஒரு சில நூறு பெண்களுக்கு ஓதி கொடுத்து விட்டால் போதும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெண் என்பவள் அவள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிறாள் என்றால் அவள் அவளுக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்கும் சேர்ந்து அவள் கற்றுக் கொடுத்து விடுவாள். ஆண்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுத்தருவதில்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஒரு செய்தி, உங்களுக்கெல்லாம் தெரியும், நாமெல்லாம் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போவோம், பொண்ணு பார்க்கறதுக்கு போனோம்னா கேட்போம், பொண்ணு அழகா இருக்கா, அதா இருக்கா, இதா இருக்கான்லாம் பார்ப்போம். ஒரு காலத்தில் நடக்க விட்டுலாம் பார்த்தாங்க, பாட்டு பாட விட்டு பார்த்தாங்க, அப்புறம் பேசி பார்ப்பாங்க, சிரிக்க சொல்லி பார்ப்பாங்க. பார்க்க செல்லக்கூடியவர்கள் மறக்காம பெண்ணுடைய தீனை பற்றி கண்டிப்பாக கேட்பார்கள். பொண்ணு தொழுகுமா அப்படின்னு கேட்பாங்க, பொண்ணு ஓதி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இப்போ இந்த ஊராக இருந்தால் சொல்லுவாங்கல்ல வீட்டில், ஆமாம் பெண் அஞ்சு நேரம் தொழுகும், எங்கள் ஊர் நிஸ்வானில் ஓதி இருக்குது, அங்கே மல்லமா பட்டம் வாங்கியிருக்கு, ஆலிமா பட்டம் வாங்கியிருக்கு, முபல்லுகா பட்டம் வாங்கியிருக்கு, ஏதாவது சொல்லுவாங்க.
ஒரு ஓதிய மார்க்க அறிவு உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி, அவங்க கிளம்பிடுவாங்க. நான் இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாம இந்த கேள்வியை மாப்பிள்ளை பார்க்க போற இடத்துல கேட்கறது இல்லை. யாராவது கேட்கணுமா, மாப்பிள்ளைக்கு என்ன வருமானம், என்ன செய்தி, அவர் வெளிநாட்டு போவாரா, விசா எப்படி, எத்தனை வருஷமா இருக்காரு, என்ன மளிகை கடையா, எல்லாம் கேட்போம். மாப்பிள்ளை ஓதிருக்காரா, நாம கேட்கறதே இல்லை. மாப்பிள்ள குரான் முடிச்சிருக்காரா, கேட்கறதே இல்லை. ஏன்னு கேட்டா, மாப்பிள்ள ஓதுறது அவருக்கு ஓதுவார். ஒரு தாய் ஓதினால், ஒரு பெண் ஓதினால், அவள் அவளுக்கு மட்டும் ஓதவில்லை, அவள் மூலமாக இனி தழைக்க இருக்கிற சந்ததிகளுக்கும் சேர்த்து அந்த பெண் ஓதுகிறாள். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் கற்றுத்தருவதை போல யாரும் கற்றுத்தர முடியாது. நீங்க எத்தனை உஸ்தாது போட்டாலும் சரி, ஒரு தாய் சொல்லிக் கொடுப்பதை போன்று உஸ்தாதுகள் சொல்லித்தர முடியாது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லித்தர முடியாது. உடன் இருக்கிற நண்பர்கள் சொல்லித்தர முடியாது. சமூகத்தினுடைய சூழ்நிலைகள் சொல்லித்தராது. ஒரு தாய் தான். நான் சும்மா சாம்பிளுக்காக சொல்றேன். ஒதுவு செய்வது எப்படி? நீங்க ஒரு 5 வயசு பிள்ளைக்கு ஒதுவு செய்வது எப்படிங்கிறத பேப்பர்ல எழுதி பூரா எழுதி கொடுங்க. அதுக்கு புரிஞ்ச மாதிரி 1வது 2வது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட முதல்ல கை கழுவணும், வாய் கொப்பளிக்கணும், மூக்குக்கு தண்ணி செலுத்தணும், முகத்தை கழுவணும், மசகு செய்யணும், கை கழுவணும், எல்லாம் எழுதி கொடுங்க. அது மனப்பாடம் பண்ணி அது ஒதுவு செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிராக்டிக்கலா அவங்க அம்மா ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து உட்காந்து ஒதுவு செஞ்சதுன்னா, அதை பார்க்குற பிஞ்சு குழந்தை அவங்க அம்மா மாதிரியே ஒதுவு செஞ்சிடும். உங்களுக்கு இந்த பக்கத்தில் எழுதி கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு, ஒண்ணுமே தேவையில்லை. தாயை பார்த்து தான் பிள்ளைகளுக்கு தீன் தெரியும். ஒரு தாயினுடைய நடவடிக்கைகள் அப்படியே பிள்ளையிடத்தில் பிரதிபலிப்பாக வரும். தாய் பொய் சொல்லுவாள், பிள்ளையும் சொல்லுவாள். தாய் ஏமாற்றுவாள், பிள்ளையும் ஏமாற்றுவாள். தாய் தொழுகுவாள், பிள்ளையும் தொழுகுவாள். எனவேதான் ஆண்களுக்கு தருவதை விட, நான் அதுக்காக ஆம்பளைய ஓத வேணாம்னு சொல்ல, ஆண்களுக்கு தருவதை விட பெண்களுக்கு மார்க்க அறிவை தர வேண்டும். நாம் அதன் மூலம் அடுத்த சமுதாயத்திற்கு நாம் தந்து விடுகிறோம். அதனால்தான் பெண்களுக்கு அதிகமாக தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், நிஸ்வான் மதரசாக்கள்ல இருந்தால ஒரு 600-700 வருஷத்திற்கு முன்னாலே முதன் முதலாக நிஸ்வான் தொடங்குவதற்கான காரணத்தை சில மார்க்க அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆலிமாக இருந்தவர் அல்லாமா இப்னு அரபி ரஹிமகுல்லா, அவங்க தான் அப்போ மிகப்பெரிய ஆலிம். அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. அவங்க சொன்னாங்க, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தனியாக மதரசாவே ஆரம்பிக்க வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பெண் பிள்ளைகள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கட்டும், ஆம்பளைங்க மட்டும் ஓதட்டுன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களுக்கு, அவங்கள்ட்ட ஓதன மாணவர்கள் வெளியே போனவங்க அவங்களுக்கு லெட்டர் எழுதினாங்க. என்னன்னு, உங்கள்கிட்ட நாங்கள் ஓதி ஆலிம்களாக வந்திருக்கிறோம், நாங்கள் உங்கள்கிட்ட ஓதிட்டு இருக்கிற வரையும் எங்களுக்கு தகச்சத்து கூட மிஸ் ஆகலை, தகச்சத்து கூட தப்பி போகலை, ஆனால் வெளியில வந்து குடும்ப சூழ்நிலையின் ஆகி மனைவி மக்களோடு எங்கள் வாழ்க்கை பயணிக்க துவங்கியதற்கு பின்னால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஃபர்து தொழுகையவே நாங்கள் கலாவாக தான் தொழுகிறோம், ஃபர்து தொழுகையவே கால தாமதத்தோடு தான் தொழுகிறோம் என்று சொன்ன உடனே அந்த கடிதத்தை பார்த்துட்டு அழுதாங்களாம். எந்த உஸ்தாதுக்கா இருந்தாலும் கூட ஓதன, நம்மள்கிட்ட ஓதன மாணவர்கள் அவர் இபாதத்தில் சரியா இல்லைன்னு கேள்விப்பட்டால் சந்தோஷமாக இருக்கும். அப்போ இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பக்கத்தில் இருந்தவங்க முரீதீன்கள்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உஸ்தாத், நாங்கள் ரொம்ப நாளாக பெண்களுக்கு ஓதி கொடுக்கணும், அப்போ தான் இந்த சமுதாயம் சரியாக வரும்னு சொல்கிறோம், நீங்கள் தான் அனுமதியே கொடுக்கல, நீங்கள் அனுமதி கொடுத்துருந்தா நிஸ்வான்களுக்குன்னு தனியாக ஒரு பாடத்திட்டம் ஏற்படுத்தி ஒரு சிலபஸ் உருவாக்கி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் சிறந்த முறையில் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே சரின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போதுதான் முதன்முதலாக பெண்களுக்கு என்று ஒரு பாடத்திட்டம் உருவாக்கி பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல வேண்டிய அதபு ஒழுக்கங்கள் குடும்ப நிர்வாகம் பிள்ளைகள் வளர்ப்பு தர்பியத்து இதுவெல்லாம் உள்ளடக்கிய கல்விகள் பெண்களுக்கு தரப்படுவதற்கு துவங்கப்பட்டது என்று ஒரு குறிப்பை பார்க்கிற போது நமக்கு என்ன புரியுதுன்னா ஆம்பளைங்க எவ்வளவு பெரிய அஜர்த்தா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அஜியாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவுளியாவா இருந்தாலும் வீட்டில் உள்ள பெண்கள் சரியில்லைன்னா அஜர்த்தா அவுட்டு ஆஜியார் அவுட்டு ஆலிம்சா அவுட்டு எல்லாம் அவுட்டு. அவங்க சரியா இருந்தா மட்டும்தான் ஒண்ணு வேணாம், ஒண்ணுமே ஓத தெரியாத அலிஃபா கூட தெரியாத ஒரு கணவன். ஆனால் மனைவி ஆலிமாவாக இருந்தால் மனைவி மார்க்கம் தெரிந்தவளாக இருந்தால் அவள் முசல்லாவிலே ஐவேளை தொழுகையும் குர்ஆன் திலாவத்தும் செய்பவளாக இருந்தால் இந்த அலிபா வாசம் கூட இல்லாதவனையும் கூட சிறந்த மனிதனாக தக்குவா உடையவனாக மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் அந்த அம்மாவுக்கு உண்டு. அதனால்தான் ஆண்களுக்கு தரப்படுகிற கல்வியில காட்டுகிற கவனத்தை விட கொஞ்சம் கூடுதலாக பெண்களுக்கு தருகிற கல்வியில கவனம் காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஊரில் அதற்கான கட்டமைப்புகள் எல்லாம் இல்லாமல் இருந்த போது கடந்த 3 வருஷமாக இந்த ஒரு முழு ஏற்பாட்டை முன்னெடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலிகளை தருவானாக. ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சிலபஸ் இங்கே அமைக்கப்பட்டு அதன் வழியாக நீங்கள் இன்றைக்கு குர்ஆனை தஜ்வீதை, ஏன்னா குர்ஆன் தஜ்வீதுங்கிறது இல்லாமையே ரொம்ப காலமாக குர்ஆன் சில பேர் ஓதுறாங்க தாய்மார்கள்லாம். அல்லாஹு அக்பர் கரெக்டா அரபிகளுக்கு மட்டும் கரெக்டா கேட்டு அர்த்தம் தெரிஞ்சவங்க கேட்டானா அடிச்சப்படுவான். நிறைய உச்சரிப்பு சரியில்லை, வார்த்தைகள் சரியில்லை. அல்ஹம்துலில்லா அல்லாஹுவின் அருளால் மதரசாக்கள் மிக வேகமாக இந்த மாற்றத்தை குர்ஆன் திலாவத்தில் தொடங்கி ஒழுக்க மாண்புகள் வரைக்கும் அத்தனையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த செயல்களை காயும் தாயுமாக நிரந்தரமாக்கி வைப்பானாக. கொஞ்சம் இடையில இடையில் ஆமீனும் சொல்லிங்க, நீங்க அலர்ட்டா இருக்கிறதா நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தாய்மார்கள்லாம் வந்திருக்காங்க, அதுவும் மண்டபத்தில் உட்கார வச்சிருக்கிறதுனால லேசா ஒரு பயம் இருக்கு நமக்கு. ஏன்னா மண்டபத்துக்கு வந்தாவே அவங்க கல்யாண அட்மாஸ்பியர் வந்துடும் அவங்களுக்கு. அவங்க பாட்டில் சம்மந்தி எப்படி, அது எப்படி, இது எப்படி, அங்கே கட்டி கொடுத்தது என்னாச்சு, இங்கே இது என்னாச்சு, அது என்னாச்சுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சமயங்களில் சீரியலை பற்றியெல்லாம் கூட பேசுவாங்க. இங்கே அழகாக ஒரு கூண்டு போட்டு வேற உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே வேற தெரியாது. ஆனால் இது ஒரு நல்ல ஏற்பாடு. இந்த பகுதிகளில் பரவலாக பேசுவதற்கு வருகிற போது அப்படியே ஓப்பனாக ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுருப்பாங்க. சமயங்களில் சங்கடமாக நெளியிற மாதிரி உள்ள சூழ்நிலையெல்லாம் வரும். அல்லாஹ்வின் கிருபையால் இங்கே ஒரு உலமாக்களின் வழிகாட்டுதலோ என்னவோ சிறந்த ஏற்பாடு. இப்படி இருக்கிற போது தான் நல்லதும் கூட, 90% நல்லது, என்ன 10% உள்ள என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது ஒரு பெரிய தியாகம். என்ன வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை, கண்டிப்பாக டிவியில் விசேஷமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எனக்கு வந்த உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க ஆம்பளைகளை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் தியாகம் தானே, பெரிய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. முக்கியமான சீரியல்லாம் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் அவர், இது முக்கிய பீக் அவர், இது இந்த டைமில் தான் போட்டுட்ருப்பாங்க இந்த சீரியல். அந்த பிக் பாஸு அதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு எங்களுக்கும் தெரியலை, நான் சும்மா ஒரு அனுமானமாக சொல்கிறேன். பிக் பாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு எல்லாம், சரி காயிரு தொலைஞ்சா சரி நாசமாக போட்டோம். ஏன்னா அது வந்துக்கிட்டு குடும்பங்களில் பண்ணுற பாடு, நம்ம தாய்மார்கள் அதை பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கலாமான்னு யோசிக்குதுங்க. அது அரைக்கால் டவுசர் போட்டு கையில் சிகரெட் குடிக்கிற பொம்பளை நாம் உட்காந்து ரசித்து பார்த்துட்ருக்குறோம். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அப்படி இருக்கிறது நாம் ஏற்றுக்குவோமா அப்படின்னு தெரியல. இந்த கன்றாவி காட்சியெல்லாம் பார்க்காதீங்க, என்னமோ சீரியல் ஓடுது, அது எந்த அஜரத்தை சொன்னாலும் நிற்க போகிறதில்லை. அது ரம்ஜான்லேயே முதல் நோம்பலை இப்போ பாருங்களேன், அடுத்து வருது ரம்ஜானு, எடுத்து மூடிடுவாங்க. முதல் நோம்பலை மூடி வேகம் அப்போ தக்வாவோட வேகத்தில் மூடுவாங்க, 3வது நோம்பலை திரும்ப ஓப்பன் ஆயிரும். 2 நோம்பு கஞ்சி குடித்த உடனே ரம்ஜான் பழசாக போயிடும்.
خير الحمد لله இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் நான் இவர்களுக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும் அன்பு தாய்மார்களே உலகத்திலேயே அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே வளர்த்து ஆளாக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் ஆடு மாடுகளுக்கு வளர்ச்சி எல்லாம் தேவை இல்ல தர்பியத்து தேவை இல்ல மதரசா பள்ளி கூடம் எல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லது கெட்டதை யாரும் சொல்லி தர வேண்டியது இல்ல ஆடு மாடு தானா பண்ணிக்கும் கோழி நாய் நரி பன்றி என்னென்ன இருக்கோ எல்லாம் தானா பண்ணிக்கும் பூனை குட்டி போட்ட அடுத்து சில நாள்லயே தானா அதுக்கு எல்லாம் தெரியும் சாப்பிட தெரியும் தூங்க தெரியும் எதிரியை பார்த்தா ஓட தெரியும் நண்பனை பார்த்தா நிக்க தெரியும் பிரியமானவங்களை கொஞ்சருக்கு தெரியும் அவர் மடியில போய் உட்கார்ந்துக்கும் இன்னொருத்தனை பார்த்தா பறந்து ஓடிரும் எலியை பார்த்து ஓடுகிறது நாயை பார்த்து ஓடுகிறது இப்போ இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் அந்தந்த படைப்புகளுக்கு ஒரு ஞானத்தை ஒரு அறிவை ஆல்ரெடி மண்டல ஃபீட் பண்ணி வச்சுட்டான் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா மனித படைப்பு மட்டும் இதுல வித்தியாசம் இவனை வளர்த்தாக வேண்டும் மனித படைப்பு அழுகருக்கு மட்டும்தான் தெரியும் பிறந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியாது தூங்க தெரியாது என்ன ஏதுன்னு குடிக்க தெரியாது சொல்லுவதற்கு கூட தெரியாது அது மெதுவா தாய்ப்பாலில இருந்து சாப்பாட்டுக்கு வந்து அது இட்லிக்கு வந்து ரொட்டிக்கு வரும்போது ரெண்டு மூணு வயசு ஆயிருது அம்மா அத்தா அல்லாஹ் என்று சொல்லி பேச ஆரம்பித்து தன்னுடைய உள்ளத்தில இருப்பதை வெளியில சொல்லுவதற்கு 4 வருஷம் ஆகிறது அன்பிற்குரியவர்களே மனிதன் மாத்திரம்தான் வளர்க்கப்பட வேண்டும் அந்த வளர்ப்பு சரியாக வளர்க்கப்பட வேண்டும் அல்லாஹ் அதற்கு தான் ஆண்களை விட பெண்களை ஒரு பெரிய பேர் அருளாய் அல்லாஹ் நியமித்திருக்கிறார் நாங்கள் அடிக்கடி இந்த நிஸ்வான் மதரசாக்களில் சொல்லுவோம் பெண்கள் மட்டும் இல்லைன்னா துன்யால சில காரியம் ஸ்தம்பிச்சு நின்று போயிரும் நீங்களாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்கள் விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் அவங்க கோணலானது விழா எலும்பு நீங்க உடனே நம்மளுக கோணல்னா கொஞ்சம் புத்தி கோணையா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு கணக்கு போடுவாங்க தப்பு அந்த கோணல் விழா எலும்பு என்பது மென்மையின் அடையாளம் மென்மையின் அடையாளம் அந்த எலும்புல இருந்தா அல்லாஹ் அவங்கள படைச்சான் நம்மளைத்தான் களிமண் எல்லாம் உருட்டி படைச்சிருக்கான் அதனாலதான் நம்ம ஆடா இருக்கிறோம் நம்ம ஹாடு அவங்க சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு விழா எலும்புல இருந்து படைச்சதுனால நல்ல வேலை அந்த ஹவ்வா அம்மையார களிமண்ல இருந்து படைக்கல விழா எலும்புல இருந்து படைச்சே சில வீட்டுல ஹாடா இருக்கிறாங்க ஆமா இந்த பயான் பேசிட்டு இருக்கிறப்பவே சில பேர் யோசிப்பாங்க அப்பனா நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இப்படி இருக்குது இந்த விழா எலும்புக்குன்னு உள்ள தன்மை சாப்பிட்டு அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா இந்த ஆளுகெல்லாம் வெளியே போற ஆளுக கடைக்கு போற ஆளுக கஸ்டமரை பாக்குற ஆளுக பார்ட்டிகள்கிட்ட சண்டை போடுற ஆளுக அதனால இவங்களை களிமண்ல படிப்போன்னு படிச்சு விட்டான் அவரு முறுக்கிட்டு நிப்பாரு இவங்க வந்து வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல யார் இருப்பா குழந்தைங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க பேஷண்டுகள் இருப்பாங்க இவங்களையெல்லாம் பார்க்கணும் களிமண்ல படைச்சா சரிப்படாதுன்னு ஆதம் அலி இஸ்லாமுடைய விழாவில் இருந்து எடுத்து அல்லாஹ் ஹவ்வாமையாரு நிறுத்திட்டான் நம்ம தப்பிச்சோம் அதாவது விழா எலும்புல இருந்து படைச்சே இப்படி இருக்குன்னா ஒருவேளை அதையும் ஹாடா படைச்சிருந்தான்னு வைங்களேன் களிமண்ல இருந்து அடிக்கிற அடியில ஓடிடணும் அன்பிற்குரியவர்களே பெண்கள்கிட்ட அந்த நெர்மி அந்த மென்மை உண்மையாகவே அல்லாஹுடைய அபாரமான குதிரத்தை யோசிச்சா யோசிச்சா பிரம்மாண்டமா இருக்கு நம்மனால ஒரு குழந்தைய 4 நாள் பார்க்க முடியாதுங்க முடியவே முடியாது 4 நாள் ஒரு குழந்தைய சகிப்பு தன்மையோட ஒரு சின்ன குழந்தைய பெரிய விவரமானவங்களை நான் சொல்லல சின்ன குழந்தைகளை ஒரு 4 நாள் ஒரு எல்கேஜி யூகேஜி அல்லது ஒரு எலிமெண்டரி லெவல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்மள்கிட்ட கொடுத்து பாருங்க 2-3 தடவை பார்ப்போம் பலார்னு ஒன்று விட்டுருவோம் அடிக்கிற அடியில் சில பேர்லாம் இப்படி தான் தூக்குவான் குழந்தைய கொத்தா தலைமுடிய பிடிச்சி இல்லாட்டி காதை பிடிச்சி எல்லாம் அந்த ஹார்ட்னஸ் பண்ற வேலை குழந்தைக்கு குழந்தையா மாறணும் அதை தாய்க்கு தான் தெரியும்
அது சமயங்கள்ல டீச்சரா மாறிக்கும் குழந்தை குச்சி தூக்கிட்டு அடி வாங்குறதுக்கு உட்காரணும். அந்த பொறுமை அம்மாவுக்கு தான் இருக்கு, இவருக்கெல்லாம் இல்லை. அபாரமான ஒரு குதிரத் அது அல்லாஹ்வுடைய குதிரத் ஒரு பெண்மையின் மென்மைக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, ஆம்பளை கையில கொடுத்த குழந்தையும் இன்னொரு வரி சொல்றதா வேணாமான்னு தெரியல, பொம்பளை கையில கொடுத்த சம்பளமும் விளங்காதும்பாங்க. இதுவரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க தாய்மார்கள், இப்ப நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் ஏதோ பயான் பேச வந்தவர், இப்பதான் கொஞ்ச நாளா அந்த ஆளு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறாரு. அன்பிற்குரியவர்களே, ஆம்பளை கையில நம்ம அந்த செஞ்சுட்டு போக வேணாம், சம்பளம் விட்டுருவோம். ஆம்பளைகள் கையில கொடுக்கிற குழந்தை முடியாது. காரணம் என்னன்னா, உங்களிடம் அந்த மென்மை இல்லை, அந்த விழா எலும்பு இல்லை. அந்த விழா எலும்பு என்பது மைனஸ் பாயிண்ட் அல்ல, கோடல் என்பது பிளஸ் பாயிண்ட், பெண்களுக்கான மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். எதனால வந்து எலிமெண்டரி ஸ்கூலு இந்த எல்கேஜி யூகேஜி கான்வென்ட் எல்லாம் டீச்சரா போட்டு வைக்கிறோம்னு நினைக்கிறீங்க? வாத்தியார போட்டா குழந்தை ஸ்கூலுக்கு போகாது, எல்லாம் டீச்சர்ஸ் தான். ஏன்னா சின்ன குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் வயசானவங்களை போட்டு பாருங்க, வயதானவர்களை பராமரிக்க வேண்டும். அது மாமியாவோ மாமனாவோ வீட்டில் இருக்கிற அம்மாவோ அத்தாவோ வயதானவர்களை பார்த்து கொள்ளுகிற விஷயத்தில் அதுவும் பெண்களுக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கிற குதிரை. நாம ரெண்டு நாள் பார்ப்போம், மூணாவது நாள் சும்மா தோணா தோணான்னு பேசாதேன்றுவோம், டக்குன்னு சொல்லிடுவோம். ஒரு காலம் இருந்துச்சு, இன்னைக்கு தான் மருத்துவம் வளர்ந்துருக்குது. முதல்ல எல்லாம் வந்து வாத நோய் அடிச்சு படுத்தாங்கன்னா 10 வருஷம் படுத்திருப்பாங்க, 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், அப்படி மௌத்தா போற வரையும் படுத்திருந்து போயிருவாங்க. அந்த மாதிரி படுத்திருந்து பல்லாண்டு காலங்கள் வாதம் அடித்து படுத்தவர்களை கூட நம்முடைய குடும்பத்தினுடைய தாய்மார்கள் பார்த்தார்கள், பராமரித்தார்கள், தேவையான பணிவிடை செய்தார்கள். இந்த பொறுமை நமக்கு வருமா? ஒரு மாசம் ஒருத்தர் தொடர்ந்து படுத்திருந்தாருன்னா இவர் அஜரத்துட்டு வந்துருவார், அஜரத் துவா செய்யுங்க. அவர் அஜரத் கேட்பார், எதுக்கு தான் இப்படி படுத்தே இருக்கிறாரு? உங்களுக்கு புரியுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு? அனுப்புற முடிவு பண்ணிட்டார். நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் என்ன துவா செய்யறதுன்னு தெரியாது, அப்படியே சொல்லுவார், படுத்தே கிடக்கிறாரு, எல்லாத்துக்கும் சிரமமா இருக்குது, நானும் வெளியே போக முடியல, அப்படி குடும்ப சூழ்நிலை இருக்குது, பார்த்து ஏதாவது ஒரு துவா செய்யுங்க அப்படிம்பார். யாரெல்லாம் மௌத்தாக்குன்னா கேட்க முடியும்? அந்த மாதிரி தான் அவருக்கு சொல்லுவாங்க சில பேர். பல்லாண்டு காலங்கள் இவர்களை பார்த்தது நல்லா யோசிக்கணும். ஆஸ்பத்திரியில பூரா ஏன் நர்ஸ் போட்டு வச்சிருக்கோம்? கம்பவுண்டர் வந்து இந்த எலும்பு மாவு கட்டு அது இதுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கதான் கம்பவுண்டர், மீதி எல்லாத்திலையும் நர்ஸ். ஏன் தெரியுமா? நர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நீங்க கம்பவுண்டர் போட்டீங்கன்னா நாம யாரும் டிஸ்சார்ஜே ஆக முடியாது. அவன் மருந்து திங்கலன்னா வச்சு இடிச்சிருவான், வேற மாதிரி ஆயிரும். எனவே மருத்துவமனைகளில் செவிலியர்கள், துவக்கப்பள்ளி கூடங்களிலே ஆசிரியைகள், பெரியவர்களை பார்த்து கொள்ளுவதிலே, பரிவோடு கவனித்துக் கொள்ளுவதிலே பெண்கள், இதுவெல்லாம் அல்லாஹ் இது அத்தனையும் சேர்த்து ஒரு விழா எலும்பிலே வைத்திருக்கிறார். நாம ஹதீஸ படிச்சுட்டு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, கோணையான விழா எலும்பு, பெண்ணு புத்தி கோண புத்தி, அது அப்படித்தான் இருக்கும் இப்படித்தான், இல்லவே இல்லை, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அல்லாஹ் அப்படிப்பட்ட பொறுமையை, ஆற்றலை, சகிப்பு தன்மையை, பார்க்கும் பேணுதல் உணர்வை எல்லாத்தையும் அல்லாஹ் பெண்களுக்கு தந்திருக்கிறார். இது விஷயத்துல குழந்தைய கையாள்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்ம ஆஜியார் எனக்கு முன்னாடி பேசினாங்க, நீங்க என்ன வேண்டாலும் உலகத்தில் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி இஸ்லாமை கொடுத்து விட வேண்டும், பயப்பட வேண்டியதே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு உள்ள காலத்தில் உனக்கு நான் மொபைல் போன் வாங்கி தர மாட்டேன், உனக்கு லேப்டாப் வாங்கி தர மாட்டேன், நீ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நீ எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியல, சொல்ல முடியல.
காரணம் இன்னைக்கு பாடமெல்லாம் அதுல நடத்துறா, ப்ராஜெக்ட் எல்லாம் அதுல நடத்துறா, ஹோம்வொர்க் அதுல நடத்துறா. எனக்கு யூடியூப்ல இந்த பக்கத்துல எனக்கு இது டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுன்னு கேக்குது 7 வயசு 8 வயசு உள்ள புள்ள. எனவே கருவிகள் தரமாட்டேன் என்று சொல்ல முடியாது. என்ன செய்யணும்? கருவிகள் கொடுத்தாலும் என் பிள்ளை கெட்டு போகாது என்கிற அளவுக்கு தேவையான மார்க்கத்தை அல்லாஹ்வை ரசூலை அது குறித்த இறையச்சத்தை தர வேண்டும். எந்த நாட்டுக்கு என் புள்ள போனாலும் முழுக்க முழுக்க மிக அதிகமாக நிர்வாணத்தோடும் குறைந்த ஆடைகளையும் உடுத்துகிற ஒரு அசிங்கமான நாட்டுக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் போனாலும் முழு ஹிஜாபோடு புர்காவோடு பேணுதலோடு என் பிள்ளை இருப்பாள் என்கிற அளவுக்கு தேவையான மார்க்கத்தை நீங்க கொடுத்துட்டா, ஒரு மொபைல் இல்ல 10 மொபைல கொடு, 10 லேப்டாப்ப கொடு, என்ன கருவி வேணாலும் கொடு, என் பிள்ளை தவறாக போக மாட்டாள். நாம இனி வர்ற காலத்துல அதைத்தான் செய்யணுமே ஒழிய மொபைல் பிடுங்கி வச்சாலோ இதை ஆஃப் பண்ணி வச்சாலோ அதெல்லாம் இனி நடக்க போறதில்லை. காலம் வேகமாக மாறுகிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் என் பிள்ளை கெட்டு போக மாட்டாள் என்கிற அந்த உறுதிக்கு வர வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. மார்க்கம் தெரியாததாலோ அல்லது சரியாக தராததாலோ பெண் பிள்ளைகளும் கெட்டு போயிருக்கிறார்கள். நான் வந்து ஆம்பளை பிள்ளைகளை மட்டும் சொல்லல, அது ஒரு காலம் இருந்தது. என்ன காலம்னா, இந்த பசங்க பிள்ளைகளை பின்னாடியே துரத்திட்டு போவான். ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போவான், மாரிசாக்கு போனா மாரிசாக்கு போவான், கடை வீதிக்கு போனா கடை வீதிக்கு போவான். இவனா சொல்லிக்குவான், அது ஏன் ஆளும்பா, அந்த புள்ள பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி இவனா சுத்திக்கிட்டே இருப்பான். மொத்தத்தில் ஒரு கூர்க்கா வேலை பார்க்குற மாதிரி இப்படி பின்னாடியே போயிட்டு இருப்பான். ஆனால் தாய்மார்கள் கோவிச்சு கூடாது. நான் இன்னைக்குள்ள இளம் பெண்களை சொல்கிறேன், இப்போ பசங்க பின்னாடி இதுகளும் போகுதுகோ, இவங்களும் போகிறாங்க நேரடியாக அல்ல, இந்த மாதிரி மொபைல் வழியாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது, பின்னாடியே போகிறது. எத்தனை பேர் தெரியுமா அப்படி? இன்னைக்கு நம்முடைய குடும்ப அமைப்பு இப்படி ஒரு சிதைவுக்கு ஆளாக இருக்கிறது. ராத்திரி 1:30 அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பொண்ணு அனுப்புது அவனுக்கு, அவன் வலைக்கும் சலாம்னு அனுப்பிச்சு அவன் ஃபஜ்ர் வரையும் தூங்குறது இல்லை. நடக்குமா இல்லையா? இங்கே நாம் உட்காந்துட்டு என் பிள்ளை எல்லாம் ரொம்ப தக்குவான புள்ள அப்படி இப்படி நான் சொன்னால் கேட்டுக்கணும், பெட்ஷீட்டுக்குள்ளே 1:30 ஏன் லைட் எரியுது? மொபைலில் லைட் எரியுதுங்க. ராத்திரி 1:30 கீக்கின்னு சத்தம் வருது. 1:30 அது என்ன பயானம் கேட்குது இல்லை கிராத்து கேட்டிருக்குதா? காலம் ஒரு மிகப்பெரிய சிதைவுக்கு ஆளாக இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே ஓரளவு நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வேணாம், எல்லாருமே கெட்டு போயிருக்கிறோம், எல்லா அமைப்பும் கெட்டு போயிருக்கிறது, எல்லாம் பாதுகாக்கணும். நான் சும்மா சாம்பிளுக்கு கேட்டேன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் இங்கே இருக்கிற யார் வேணாலும் ராத்திரி கரெக்டாக நாங்கள் 10 மணிக்கு தூங்கிடுறோம், காலையில் 5 மணிக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் எந்திரிச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்கன்னா நான் உட்பட எல்லாமே மாட்டிக்குவோம். இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எந்த ஊடும் 10 மணிக்கு எல்லாரும் தூங்குறதுங்கிறது இல்லை. காலையில் ஃபஜ்ருக்கு எல்லாரும் எந்திரிக்கிறதுங்கிற மாதிரி வீடு இல்லை. ரொம்ப ரேரா 1-2 அல்லாஹ்வினுடைய அடியார்களை தவிர 99% இன்னைக்கு என்னன்னா தூங்க போறது ராத்திரி 12 மணி 1 மணி, காலையில் எந்திரிக்கிறது 8 மணி 9 மணி. பூரிக்கான உம்மத்தி ஃபி புகூரிஹா, என்னுடைய உம்மத்திற்கு அதனுடைய ஃபஜ்ர் நேரங்களில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்து வர்ற நேரம் நாமெல்லாம் போர்வைக்குள்ள, பரக்கத்து வருகிற நேரம் நைட்டு லேட்டாக தூங்குறது. நான் சமீபத்தில் கூட ஒரு ஜும்மாவில் சொன்னேன், நைட்டு வந்தால் நம்ம பையன் பூரா ஃப்ரெஷ் ஆயிடுறான். 10 மணிக்கு தூங்கணுமல்ல இப்படின்னு தள்ளணும், அவன் அப்படி டிப்டாப்பாக இருக்கான், நம்ம நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவன் என்ன ஒரு இதில் இருக்கான் 10 மணிக்கு
தூக்கத்தோடு கொஞ்ச அடையாளம் இல்லை. நான் இளைஞர்களை சொல்லுகிறேன், வாலிப பெண்களை சொல்லுகிறேன், நைட்டு நேரங்கிறது ஒன்று தெரிஞ்சுங்க. தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் நைட்டு வந்தா சந்தோஷமாயிரும். முழிச்சிருக்கிறதுக்கு திருடுறதுக்கு போகணும், திருடர்களுக்கெல்லாம் நைட்டு வந்தால் தான் சந்தோஷம், பகல் அவங்களுக்கு பிடிக்காது. தவறான பழக்கம் தொழில் உடையவர்கள் இரவின் இருட்டு வந்தால் தான் சந்தோஷம், பகல் வெளிச்சம் ஆபத்தானது. இரவில் நீண்ட நேரம் விழித்திருக்கின்ற இறையடியார்கள் அவுளியாக்கள் இருக்கிறார்கள், அது வேறு. பொதுவாக வெகுஜனங்களில் சொல்லுகிறேன், நீண்ட நேரம் இரவு விழிப்பதும் காலை ரொம்ப நேரம் கழிச்சு எழுவதும் ஒரு 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 முன்னேற்றமான வளர்ச்சி உடைய சமுதாயத்திற்கு ஒருபோதும் இது அழகல்ல. அன்பு தாய்மார்களே, இப்படியெல்லாம் காலம் கெட்டு போயிருக்கிற சூழ்நிலையில் தான் உங்களிடத்தில் அடுத்த தலைமுறை சமுதாயத்தை ஒப்படைக்கப்படுகிறது. தயவு செஞ்சு உங்க ஊர்ல இப்படி ஏதாவது ஒரு மதரசா இருந்தால் நீங்கள் அந்த மதரசாவை பயன்படுத்தி ஆக வேண்டும். இப்போ ஒன்றும் ஒரு நேரத்தில் மாதிரி முதல்ல எல்லாம் இருந்துச்சு. மதரசாவுக்கு போகிறதுன்னா 10 வயசு 13 வயசுக்குள்ளதான் போகணும், அதுக்கு மேலே மதரசா இல்லைன்னு. இப்போவெல்லாம் வந்து ஆல் இன் ஒன் மாதிரி எல்லாத்துக்கும் மதரசா இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு தனியாக வச்சுருக்காங்க, வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கும் வச்சுருக்காங்க, கல்யாணமான குடும்ப பெண்களுக்கும் வச்சுருக்காங்க. இங்கே அப்படி தானே இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. சொல்ல போனால் வயதான கிழவிகள் வரைக்கும் கூட ஓதுவதற்கு இங்கே ஏற்பாடு இருக்கிறது. சனது வாங்கக்கூடிய பட்டம் வாங்குகிற 17 பேர் குடும்ப பெண்கள்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு மௌத்தா போற மாதிரி இருக்கிற கிழவியா இருந்தாலும் சேர்ந்துருங்கன்ற. கிழவின்னு சொன்னா அசிங்கமா நினைக்காதீங்க, மூதாட்டி கொஞ்சம் அழகா சொல்லிக்கலாம், மூதாட்டி அவங்களா இருந்தாலும் சேர்ந்துருங்க. கபருக்கு போறதுக்கு முன்னாடியாவது அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி எல்லாம் தெரியணும். இந்த மதரசா வந்ததுனால ஒரு பெரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா, இந்த பெண்கள்கிட்ட சில மசாயில்லாம் இருக்கு, அதுக்கு மசாயிலும் நிசான் பேர், பொம்பளைக மசாலா அப்படின்னு பேர். அது எந்த கிதாபிலையும் இருக்காது, எந்த ஆலிம்ஷாக்கும் தெரியாது, ஒரு கிதாபிலே இருக்காது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க இது இப்படித்தான் பண்ணணும்பாங்க. எங்க இருக்கு, எதுலையும் இல்லை, கிதாபில் இல்லை, குரான்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை, அதெல்லாம் நீ சரியா ஓதிருக்க மாட்டப்போ. ஒரே போடு, அவங்கள்ட்ட சில மசாயெல்லாம் இருக்கு. அல்லாஹு அக்பர், அது எந்த கிதாபுன்னு தெரியாது, அதை திருத்தவும் முடியாது. முதல் வேலை என்ன தெரியுமா, இந்த பெண்களுக்கு மார்க்கம் இதுதான்னு சொல்லி தரணும். இந்த மார்க்கத்தில் கல்யாணம் இப்படி, மவுத்து இப்படி, இந்த மார்க்கத்தில் வந்து இந்த சீதனம் அது இது இதெல்லாம் இந்த நிலைப்பாடு தான், உறவுகள் இப்படி, உறவுகளை பேணுவது இப்படி, இந்த புருகா பேணுதல் எல்லாம் சொல்லி தரணும். சில தாய்மார்கள் இருக்காங்க, நான் நகைச்சுவையாக அப்பப்போ சொல்கிறது உண்டு, ஏதோ ஒரு துவாவெல்லாம் ஓதுவாங்க, இப்படி வச்சு இப்படி ஒரு 4 சுத்து அப்படி ஒரு 4 சுத்து, கடைசியில் நேராக கொண்டு வந்து மூஞ்சியில் 3 தடவை ஒரு தடவை தடவி துப்புடாம்பாங்க. என்னத்தை துப்புறதுன்னு தெரியல, இல்லை துப்புற மாதிரி இல்லை, ஒன்றும் எச்சியெல்லாம் வரல, சும்மா துப்பு அப்படின்னா நம்ம தூ தூ தூன்னு துப்புன ஒன்று அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போவாங்க, என்னமோ ஜின்னு கையில் இழுத்துட்டு போகிற மாதிரி கொண்டு போய் வெளியில் முச்சந்தியில் போட்டு. இது அவங்களுக்கு தான் தெரியும், இந்த மெஸ்ஸெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு கிராமம் பேர் சொல்லலாம், இருந்தாலும் அந்த ஊருக்காரங்க கேட்டால் சங்கடப்படுவாங்க, அதனால நான் பேர் சொல்லலை. வித்தியாசமான ஒரு 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 நகைச்சுவை இது. என்ன தெரியுமா, இப்போ இங்கே இருக்கிற உலமாக்களோ மற்றவங்களோ யாருக்காக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், ஆடு அறுக்கிறதுக்கு என்ன துவான்னு தெரியும், கோழி அறுக்கிறதுக்கு என்ன துவான்னு தெரியும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு அறுத்தரலாம், எல்லாம் அறுத்தரலாம். இந்த முட்டை உடைக்கிறதுக்கு துவா தெரியுமா, நமக்கெல்லாம் தெரியாது. அது அந்த கிராமத்தில் சில மூதாட்டிகள் முட்டை உடைக்குது, என்னென்னமோ சொல்லி முட்டை உடைக்குது, அது எங்கே இருக்குன்னே தெரில. சும்மா பார்த்தா சட்டியில் முட்டை எடுத்துக்கிட்டு உடச்சி ஊற்ற போகுது, ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ ஓது,
காவத்துல மாய் கூவத்துல கூவத்துல மாய் குதிரத்துல புடிக்க கழுத்தில் அறுக்க கத்தி இல்ல உடச்ச தப்பு இல்ல பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு இந்த துவா வாழ்க்கையிலேயே எந்த ஆலிம் சாவும் எந்த கிதாபிலையும் நீங்க படிச்சிருக்க முடியாது. கூவத்துல்லா குதிரத்துல்லா புடிக்க கழுத்தில் அறுக்க கத்தி இல்ல உடச்சா தப்பு இல்ல. எப்படி முட்டையில புடிக்க கழுத்தில் அறுக்க கத்தி இல்ல உடச்சா தப்பு இல்ல பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். முட்டை அழகா பொறிச்சு ரெடியா. ஏ தாதிமா இதெல்லாம் எந்த கிதாபிலையும் இல்ல. நீ போடா சரியா ஓதி இருக்க மாட்டேன் போ. அன்பிற்குரியவர்களே, உலமாக்களுக்கு தெரியும் மசாயில் உன் நிசான்னு சிலது இருக்கு பெண்கள் மசாலாக்கள். அந்த மசாலாவை எடுக்கிறது பெரிய கஷ்டம். ஒரே வழி பாசிட்டிவா என்ன தெரியுமா, எது சரியான தீன் என்பதை கல்வியாக கொடுத்து விட வேண்டும். அதுக்குதான் இப்ப குடும்ப பெண்கள் எல்லாம் ஓதுகிறார்கள், வயதானவர்கள் எல்லாம் ஓதுகிறார்கள். நான் உண்மையில் சொல்லுகிறேன், அல்லாஹ் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற பெரும்பாக்கியங்களில ஒன்று என்ன தெரியுமா, அவர்கள் எந்த சூரத்தில் இருந்தாலும் எந்த உறவுகளில் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அவர்கள் சீர்படுத்துவார்கள். அல்லாஹ் அந்த ஆற்றலை தந்திருக்கிறார். இப்ப நாங்கெல்லாம் ஒரு மணி நேரம் பயான் பேசுறத ஒரு அம்மா தம் பிள்ளைக்கு 2 நிமிஷத்துல சொல்லிடலாம். நாம உட்கார்ந்து செய்யறதை விட ஒரு தாய் செய்வது லேசு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு 4-5 வடிவத்துலதான் பெண்ணை வச்சிருக்கான். ரொம்ப மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா அவள் தாயாக இருக்கிறாள், மகளாக இருக்கிறாள், சகோதரியாக இருக்கிறாள், மனைவியாக இருக்கிறாள். 4 தான். 1 அம்மா, 2 மகள், 3 சகோதரி, 4 மனைவி. இந்த 4 கேரக்டர், இந்த 4 கேட்டகரி, 4 இடத்திலேயும் அவர்களின் சாதனை அபாரமானது. அம்மாவா இருந்தா பிள்ளைகளை பூரா திருத்தி ரெடி பண்ணிடலாம், மனைவியா இருந்தா அழகா கணவனை திருத்தி ரெடி பண்ணிடலாம், மகளாக இருந்தால் செல்லமா பேசி பேசியே தன் தகப்பனாரத்தை சரி பண்ணிடலாம், தன்னுடைய சகோதரியாக இருந்தால் உடன் பிறந்தவர்களை சீர் செய்து விடலாம். இந்த பவர்ல தகப்பன் அப்படியே இவங்களுக்கு ஆம்பளை ஆம்பளைகளை யோசிச்சு பாருங்க, தகப்பன் சகோதரன் மகன் கணவன் இவர்கள் உடன் இருப்பவர்களை திருப்பவர்களை திருத்துவதை விட இந்த பெண்கள் திருத்துவது ரொம்ப அபாரமானது. அல்லாஹ் தாய்க்கு அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதத்துக்கு கீழே சுவனம்னா வெறுமனே தாயின் பாதத்தின் அடியிலே சுவனம்ங்கிற வார்த்தை மட்டும் சொல்லலை. நான் இங்கே தாய்மார்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், சொர்க்கம் அளவுக்கு நாமளும் இருக்கணும். சும்மா எப்படி இருந்தாலும் உங்கள் கால்கடியில் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை வைக்கிறாங்க, நீங்கள் சுவனம். அப்போ நீங்கள் சுவனம்னா என்ன அர்த்தம், சுவனத்திற்கு தோதுவான ஒழுக்க மாண்புகளோடு ஒரு தாய் இருக்க வேண்டும்னு அர்த்தம். ஒரு சஹாபி முஆவியா இப்னு ஜாஹிமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பேர், அவங்க வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. வந்து முஆவியா இப்னு ஜாஹிமா அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அஸ்தஷீருக உரிது அன் அஃஸுவ மஅக ஃபீ ஸபீலில்லாஹ். அவர் சொன்ன வாக்கியம், அல்லாஹ்வின் தூதரே நான் மஷூரா பண்றதுக்காக வந்தேன், உங்க கூட இப்ப வர்ற போர்ல நான் கலந்துக்கிறதுக்கு கூட வரலான் இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹய்யத்துன் உம்முக், உங்க அம்மா உயிரோட இருக்காங்களான்னு கேட்டாங்க. கால நாம், அவர் ஆமான்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அதாவது அந்த சஹாபிக்கு அவங்க அம்மாவுக்கு பணிவிட செய்யறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார், வேற யாரும் இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ஸம் ரிஜ்லஹா ஃபஸம்மல் ஜன்னா, போய் உங்க அம்மாவின் பாதத்தை பிடித்துக்கொள், அதுதான் சொர்க்கம். இது வந்து அந்த சஹாபிக்கு சொன்ன வார்த்தை, இல்ஸம் ரிஜ்லஹா ஃபஸம்மல் ஜன்னா, அதுதான் சொர்க்கம். அன்பிற்குரியவர்களே, தாய்க்கு ஒருத்தன் பணிவிட செஞ்சிட்டு இருக்கிறப்போ
அல்லாஹ் அவன் மேல பிரியமா இருக்கிற மாதிரி வேற எந்த நேரத்திலும் இல்ல. நீ தக்பீர் கட்டி தஹஜ்ஜத்துல நின்றா கூட அதை விடவும் அல்லாஹ் பிரியமா நம்மளை எப்ப பாக்குறான் தெரியுமா? தாயின் பணிவிடையில இருக்கிற போது பார்க்கிறார். நான் பெண்களின் மாண்புகளை சொல்லுகிறேன், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற வெகுமதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் நினைத்தால் ஒரு சமூகத்தை சீர்படுத்தவும் முடியும், கேவலப்படுத்தவும் முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு உலகத்தில் மிகச்சிறந்த தஃப்ஸீர்களை வல்லுனர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீர்களை வல்லுனர்களின் தலைவர்னு பேர். அழகா ஃபத்வா கொடுப்பாங்க மார்க்க கேள்வி பதில்களுக்கு. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பாடத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களை சுற்றி மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றார், ஃபத்வா கேட்க வர்றார். கேள்வி என்ன தெரியுமா? கேள்வி, எனக்கு ஒரு இடத்துல பெண்ணு பார்த்தாங்க, அந்த பெண்ணு என்னை வேணான்னு சொல்லிருச்சு, பிடிக்கலன்னு சொல்லிருச்சு, ஆனால் அதுக்கு பிறகு என்னை விட மோசமான அழகும் அந்தஸ்தும் இல்லாத ஒருத்தனை காட்டினாங்க, பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவசரப்பட்டு நான் வந்து அந்த பெண்ணை கொலை செய்து விட்டேன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுன்னு வர்றார். சஹீஹான அறிவிப்புகளில் ஃபத்வா இப்னு அப்பாஸ் அவர்கள் கொடுத்த ஃபத்வாக்கள் கிதாபுகளில் இது வருது. தன்னை பிடிக்கலேன்னு சொன்ன ஒரு மணப்பெண்ணை கொலை செய்து விடுகிறார். இப்போ கேட்டுட்டு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறாரு, கொலை செய்து விட்டதால் நான் நிரந்தரமாக நரகம் தானவா, இல்லை நான் சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அஹல்லி காத்திலில் அம்தி ஃபின்னாரி அம்லா. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு கேட்டாங்க, உனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அஹையுன் வாலிதத்து, உங்க அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், இல்லை மவுத் ஆயிட்டாங்க. சரி பரவாயில்ல, அக்ஸரில் இஸ்தகஃபார் வதுபு அலைஹி, அதிகமாக நீ அல்லாட்ட இஸ்தகஃபார் பாவ மன்னிப்பு செஞ்சுக்கிட்டே இரு, தௌபா செஞ்சுக்கிட்டே வா, அல்லாஹ் உன்னை காலப்போக்கில் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரும் போயிட்டார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு மாணவர்கள் பாடத்தில் உட்காந்துருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தருக்கு பேர் அதா. அதா, அந்த அதா அடிக்கடி கேள்வியெல்லாம் கேட்பார், சந்தேகமெல்லாம். அவர் பின்னாடியே போனார். யாரு? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு பின்னாடி. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போய் பிடிச்சிடலான்னு பிடிச்சிட்டு அத்தாவுல் குராசானி கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அவரு கொலை பண்ணிட்டேன்னு சொன்னார், நீங்க கடைசியில பாவ மன்னிப்பு தௌபா அப்படின்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகேதான். இடையில அவர் கொலை செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே உங்க அம்மா உயிரோட இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அது எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்தில் கொலையாளியாக இருந்தாலும், ஏன் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்த பாவியாக இருந்தாலும், தாயின் பணிவிடையிலே அவன் இருக்கிற போது அல்லாஹ் அர்ஹமன் அலைஹி, அவன் மேல அல்லாஹ் கிருபை செய்யற மாதிரி வேற ஒரு மூமெண்ட் இல்லவே இல்லை. வேற ஒரு இடம் அல்லாஹ்வுக்கு இவனை பார்த்த உன்ன கிருபை வரணும்னா, அப்படி கிருபை வர்றதுக்கு அவன் தாயின் பணிவிடையில இருப்பதை விட வேறு ஒரு இடம் இல்லவே இல்லை. நான் அதனால தான் அவங்க அம்மா உயிரோட இருக்கான்னு கேட்டேன், இருந்துருந்துச்சுன்னா போய் உங்க அம்மாவின் பாதத்தின் அடியில் நில், அவர்களுக்கு தேவையான உதவி செய், பணிவிடை செய், பராமரி, பேணு, அவர்களின் துவாவை வாங்கு, ஆட்டோமேட்டிக்கா கொலை குற்றம் உட்பட எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். சொல்றது யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. தாய் சாதாரணமானவள் அல்ல. ஒரு தாயின் பரிணாமம் என்பது அல்லாஹ் பெண்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய பேரருள். ஆனா அந்த தாய் ஓதியிருந்தா, அந்த தாய் இஸ்லாமை தெரிஞ்சிருந்தா மகன்களை மௌலவியாக்க முடியும், ஹாஃபிஸாக்க முடியும், காரியாக்க முடியும், அவுலியாவாக்க முடியும். தயவு செய்து நீங்கள் நிறைய உலகத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், சின்ன சின்ன வயசுலலாம் ஹாஃபிஸ் ஆகிறான், 6 வயசு,
எட்டு வயசு. என்ன காரணம் தெரியுமா? தொடர்ந்து குர்ஆனை எந்த தாய் ஓதி கொண்டே இருக்கிறாளோ, எந்த பெண், அவளுக்கு பிறக்கிற பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரொம்ப சீக்கிரம் குர்ஆனை கேட்ச் பண்ணிடும். ரொம்ப சீக்கிரமா. நான் இது வந்து உபதேசமா சொல்லல, இது அனுபவ பாடம். ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட டெஸ்ட் டிரைவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்தோனேஷியாவில் 6 வயசு பொண்ணு குர்ஆன் மனப்பாடம் பண்ணி முடிச்சிருச்சு. 6 வயசு, கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. கம்ப்ளீட் குர்ஆன் மனப்பாடம் இந்தோனேஷியாவில் நடந்த ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமிங்கிற அமைப்பு நடத்திய குர்ஆன் மனன போட்டியில அந்த நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் அந்த புள்ள யாரு? 6 வயசு பொண்ணு. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், இத்தனோடு தான் இருக்கு, இந்த டேபிள் அளவு தான் இருக்கு. 6 வயசுல எப்படி இப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணுச்சு. அந்த குடும்பத்துக்கு ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமி அந்த அமைப்பு குடும்பமே உம்ராவுக்கு போறதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. பிரைஸ் என்ன பிரைஸுங்க? அந்த பெண்ணு ஹாபிஸ் ஆனதுனால, போட்டியில ஜெயிச்சதுனால, அவங்க தகப்பனார், தங்கை, தம்பி எல்லாம் தாயார், ஃபேமிலி உம்ரா அவங்க போறதுக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பெண்ணை பெற்ற தாய், நான் கர்ப்ப காலம் முழுக்க குர்ஆனை மாத்திரம் ஓதி கொண்டிருந்தேன். நான் இங்க இடையில நிறுத்தி ஒரு விஷயம் சொல்றேன், தாய்மார்கள் கவனிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பொதுவா ஒரு கர்ப்பம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு, அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா கரெக்டா குழந்தைக்கு ரூஹு வந்து 120வது நாள் வரும். 30 நாள் 3 ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ரத்தம், அப்புறம் சதை, அப்புறம் பிண்டம். 120வது நாள் உருவ ஒழுக்கம் வந்துவிடும். சும்மா எத்தனோன் இருக்குன்னு வைங்களேன், குழந்தை கையில பாதி தான் இருக்குன்னு வைங்களேன், கண்ணு வந்துருச்சு, காது வந்துருச்சு, உடம்பு அமைப்புலாம் வந்துருச்சு. 120வது நாள் அல்லாஹ் ரூஹு கொடுக்கிறான். 3வது 40ல ரூஹுங்கிறான். நீங்க 118வது நாள் தாய் வயிற்றில் காதை வைத்தால் துடிப்பு கேட்காது, 120வது நாள் வைங்க, துடிப்பு கேட்கும். அதாவது உயிர் வந்துருச்சு. உயிர் வந்த உடனே அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வேலை செய்யற உறுப்பு காது. எதுவுமே வேலை செய்யாது, செவி, பார்வை, சிந்தனை. குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. ஏன் எல்லா இடத்திலையும் செவி என்பதை அல்லாஹ் முதலில் சொல்லுகிறான் அப்படின்னு எழுதக்கூடிய தஃப்ஸீர்கள்ல இதை எழுதுறாங்க. கர்ப்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது காது மட்டும்தான். நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் தாய்மார்கள்ட்ட, கன்சீவ் ஆன 120வது நாள் குர்ஆனை கையில தூக்குங்க. இது சேலஞ்சு, சவால். இது சாப்பிடுற நேரம், தூங்குற நேரம் போக மீதி எல்லா நேரமும், இபாதத்து தொழுகிற நேரம், சாப்பிடுற நேரத்தை விட்டுட்டு மீதி எல்லா நேரமும் துடிப்பு வந்த நாள்ல இருந்து டெலிவரி வரைக்கும் குர்ஆனை ஓதிட்டே வாங்க. கன்ஃபார்மா பிறக்கிற குழந்தை 6 வயசுல 7 வயசுல ஆபீஸ் ஆகும், நிச்சயமா ஆகும். ஏன் தெரியுமா? எதுவுமே கேட்காத ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள், அந்த பிரவேசத்துக்குள் மாறி 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 ஆயத்துகள் மாத்திரம் அந்த செவிப்பறையில கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்றால், பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்து பாருங்க, டப்புன்னு கேட்ச் பண்ணும். ஏன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, கர்ப்பத்தில் கேட்டிருக்கிறது. இதே தாய் ஓதி இருக்கிறாய், அதுவும் அந்த தாய் நல்ல குர்ஆன் ஓத தெரிஞ்ச தாயாக இருந்தால், தஜ்வீதோடு ஓதுகிற தாயாக இருந்தால், கேட்டு 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 வெளியே வந்த உடனே சாத்தியமெல்லாம் இல்லாம இல்ல. 6 வயசு 7 வயசுல நம்முடைய பிள்ளை குர்ஆன் ஓதும், குர்ஆன் மனப்பாடம் செய்யும். சில பேர் சின்னதுல சீக்கிரமா ஓதுறதுக்கும், சில பேர் ரொம்ப 15 வயசானாலும் குர்ஆன் வரமாட்டேங்குதுங்கிறதுக்கு இடையில உள்ள
டிஃப்ரெண்ட். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் தாய்மார்களுக்கு, என்னன்னா நம்ம குழந்தைங்க அழகா பாட்டு பாடுது எதனால, பிறந்த ஒன்று 5 வயசுலயே அப்படியே பாடுது, அழகா பாடுது, அழகா ஆடுது. அதில் என்னென்னவெல்லாம் இவங்க கர்ப்ப நேரத்தில் அந்த வயிற்ற வச்சுக்கிட்டு அந்த பொட்டிக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அதை பூரா வெளியே வந்த உடனே அழகா செய்யுது. முயற்சித்து பாருங்கள், மிக அழகான ஆபிசாக்களை தாய்மார்களை உருவாக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, தாயாக மட்டுமல்ல, நீங்கள் மகளாக இருந்தால் உங்கள் தந்தையை, உங்கள் குடும்பத்தை எல்லா, இப்போல்லாம் வந்து வீட்டில் எல்லா விஷயத்தையும் மகளுக்கு தான் டிசைட் பண்ணுது. டிசைடிங் அத்தாரிட்டி வீட்டில் யார் தான், மகள்கள். என்ன சமைக்கணும்னு அந்த பொண்ணு சொல்கிறது தான் சமைக்கிறாங்க. எப்போ டூர் போகிறது, எங்கே போகிறதுன்னு அந்த பொண்ணு சொல்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. வீட்டில் மனைவிகள், அம்மாக்கள், அவங்க கையெல்லாம் போச்சு. இப்போ யார்னா மகள். மகள் நினைத்தால் திருத்தி விடலாம். இந்த நெடுநேரம் பேசுகிற சூழல் இல்லை, ஆனால் ஒவ்வொரு பின்னாடியும் பெண்களுக்கு பின்னாலே எப்படியெல்லாம் இந்த சமுதாயம் உருவானது என்கிற வரலாறு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது எல்லாத்த விட மனைவி அல்லாஹ் அக்பர் திருத்தணும் நினைச்சா திருத்திடலாம், கெடுக்கணும் நினைச்சா கெடுத்துடலாம். ஒரு ஆம்பளை பள்ளிவாசல்ல நிற்கிறார் எந்த நேரமும், நிச்சயமா மனைவி ஒரு காரணம். ஒரு ஆம்பளை மார்வாடி கடையில் நிற்கிறார் வட்டி வாங்கறதுக்கு, நிச்சயமா பின்னால இருக்கிற பெண் காரணம். சில பேர்லாம் தூண்டி விடுறது, பேசுற பேச்சிலேயே தானா நம்ம கால் மார்வாடி கடைக்கு போயிடும். ஆமா, ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் தக்குவாவா இல்லை, சும்மா தக்குவா தக்குவான்ட்டு உக்காந்துக்கிட்டு அங்கே பாரு, ஆனால் அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், அவங்க அங்கே போயிட்டாங்க, நீ இப்படியும் உக்காந்துட்டு பள்ளியாசலு பள்ளியாசலுன்னு ஒரு 10 நிமிஷம் பேசுனா போதும், தொப்பி தூக்கி வீசிட்டு ஆள் வேற மாதிரி கிளம்பி போயிடுவார். ஆனால் ஒரு 10 நிமிஷம் பேசி ஒரு 5 நிமிஷம் அழுது எல்லாம் பண்ணனா ஆள் தொப்பியை போட்டு பள்ளியாசலில் முன்சப்புக்கு வந்துடுவார். முடியும், ரெண்டுமே முடியும். ஒரு ஹராமை நோக்கி நகர்த்தவும் முடியும். ஒரு ஹலா, எனக்கு ஞாபகத்துக்கு வருது, காலம் சென்ற திண்டுக்கல் ஹலீல் மௌலானா அவங்க ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க. நாங்கள் நேற்றைய தினம் அந்த மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவில் பேசிட்டு வந்தோம், ஆஜியாரெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, திண்டுக்கல் மதரசாவுடைய பாணி அவங்க நிறுவனர் ஹலீல் அஹமது தான் சொல்லுவாங்க, இவர் இனிமேல் வாழ்க்கையில் திருந்திடுறதுன்னு முடிவு பண்ணிடுவாராம். யார், ஆம்பளை. ஹராமான காசு ஒரு காசு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாராம். அப்போ எல்லாம் ரொம்ப தக்குவாவோடு இருக்கணும்னு முடிவு பண்ணுவாராம். பேணுதலாக துளைக்கு போகிறது வர்றது சம்பாத்தியம், 10 வயசாக இருந்தாலும் ஹலாலுன்னு இருப்பாராம். அங்கே வீட்டில் அந்த அம்மா நேர் மாற்றம் போல தெரியுது, அப்படி ஒன்றும் இல்லை. இவர் தொழுதுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்காக வீட்டில் நுழைஞ்சாராம், கம கம்மன்னு உள்ள கோழி குழம்பு வாசம். அப்போது கேட்டிருக்கிறார், சாப்பாடை உட்காந்துட்டார், உட்காந்துட்டு என்ன குருமா மணக்குது, ஆமாம் இன்னைக்கு கோழி குழம்பு, நான் வாங்கி தரவே இல்லையே கோழி, எப்படி உனக்கு கோழி குழம்பு வச்ச, ஏதோ ஒரு கோழி இப்படி வந்துச்சு, நான் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னா அறுத்து நான் வந்து குழம்பு வச்சுட்டேன், ஹராம் ஹராம் எனக்கு ஆகாது, நான் இப்போ தான் திருந்திருக்கேன், நான் அப்படி நான் இப்படி நான் ஒரு பருக்கம் ஆ ஊன்னார். அப்புறம் பசியும் எடுக்குதில்ல, நல்ல பசிக்குது, எனக்கு அந்த கோழியெல்லாம் வேணாம், வெறும் சாப்பாடு மட்டும் வை. அந்த அம்மா இவரோட வீராப்பு எவ்வளோ தூரம்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், சாப்பாடு வச்சது. இதெல்லாம் அவங்க கீர்நூறு அசன் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பாடை வச்சிருச்சான், வச்சுட்டு இவர் சொன்னாராம், அந்த குழம்பு மட்டும் ஊற்று கறி போடுறத, இறைச்சி மட்டும் போடுறத, ஏன்னா அந்த கோழி அது ஹராமான கோழி, அது ஆகாது. அப்படியா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த இறைச்சியை மட்டும் இருத்துட்டு வெறும் இதை ஊற்றுது, குழம்பு மட்டும். இந்த இறைச்சியோட ஃபுல் ஜூஸ் தான் அது, அந்த சால்னா அந்த ஆணுங்கிறது, அதை ஊற்றி சாப்பிடுவாராம். சரி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இருக்கும்போது
அந்த அம்மாவுக்கே தெரியலையே என்னமோ தெரியல, ஒரு துண்டு ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு, தட்டில் விழுந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு இழுக்குது, இவர் மனசு அதுலேயே இழுக்குது. அப்போ விழுந்துருச்சேன்னு அந்த அம்மா பதறி போய் எடுக்க போயிருக்குது. இறுதி தானா விழுந்தா நீயா போட்டியா? எப்படிங்க பானா உழுந்துச்சா நீயா போட்டியா? நானெல்லாம் போடல, அதான் உழுந்துச்சு, அதான் உழுந்தா விட்டு. இப்போ லகூர்ல இருந்த தக்குவா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, இல்ல நாம ஒரு முடிவோட தான் போறோம் வீட்டுக்கு. அப்போ அதான் விழுந்தா விட்டுருன்ன உன்ன அந்த அம்மா அப்படி மேலே கீழே ஒரு பார்வை பார்த்துட்டு, அது என்ன அதான் உளுந்தா விட்டுறணும், நானா போட்டா எடுத்துடணும், அது அப்படித்தான் நீயா போடல இல்ல யோ நான் அறுத்த கோழி கூட அதான் தான் வந்துச்சு. நான் ஒண்ணு ரோட்ல போய் அந்த கோழியை பிடிச்சி வரல, வீட்டுக்கு வந்துச்சு விசில் ஆகி எல்லாம் வந்து அறுத்துட்டேன். அன்பிற்குரிய அசர்த்து சொல்லிட்டு சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய அசர்த்தா இருந்தாலும் வீட்டுல அந்த அம்மாட்ட போறப்போ தக்குவா பூரா இறங்கிரும். அல்லது ஒருத்தனுக்கு தக்குவாவே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த அம்மா தீனோட இருந்ததுன்னா அப்படியே பூஸ்ட் ஆகி தக்குவா ஏறிடும். ஒரு மனைவி வீட்டில இருந்து விட்டால் அவள் கணவனை பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லவும் அவளுக்கு தெரியும். ஒரு தவறான வட்டியோ விபச்சாரமோ சூதுவோ திருட்டோ எந்த குற்றத்திற்கும் கொண்டு போய் விடவும் முடியும். ஒரு பெண்ணுடைய பெண் சக்தி பெரிதுன்னு சொல்றாங்களே, தாயாக இருந்தால் மனைவியாக இருந்தால் இதுல எல்லாத்திலையுமே அபாரமான சக்தி அவர்களுக்கு உண்டு. சகோதரியாக மகளாக இருந்தாலும் இதே சக்தி உண்டு. நான் தாய்மார்களை சொல்லுகிறேன், ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உங்களுடைய ஊரிலே மதரசாவும் அதை போதிக்கக்கூடிய நல்ல பாடத்திட்டமும் உஸ்தாதுகளும் ஆசிரியைகளும் கிடைத்திருக்கிறார்கள். நிறைய பேர் இப்போ வந்து வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சொல்லி கேட்கிறோம், எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழல் இல்லை, ஓதி தர்ற மாதிரி இடம் இல்லை, ஓதி தர்ற மாதிரி உஸ்தாத் இல்லை, என்ன படிக்கிறதுங்கிற சிலபஸ் இல்லை. ஆனால் இங்கே இது எல்லாம் சாத்தியமாக இருக்கிறது உங்களுடைய ஊரில். அல்லாஹுவின் பேரர்களால் அன்பு சகோதரர் ஐயூப் போன்றவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து மிக அற்புதமாக செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த மதரசாவை பள்ளிவாசலை இங்கே நடைபெறக்கூடிய மார்க்க விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தொடர்ந்து காயும் தாயுமாக ஆக்கி தருவானாக. அல்லாஹு தாலா இந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தீனுல் இஸ்லாமை சென்று சேர்ப்பதற்கு, தீனுல் இஸ்லாம் உடையவர்களாய் ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையிலும் இந்த மதரசாவை எல்லாம் மேம்படுத்தி வைப்பானாக. இன்றைக்கு முஅல்லமா பட்டம் பெறக்கூடிய, காரியா பட்டம் பெறக்கூடிய, குர்ஆன் ஓதி முடித்த அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் பெறக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் அல்லாஹ் அவர்கள் மௌத்து வரைக்கும் அவர்கள் ஓதியதை மறக்காமல் கற்ற இல்மின் பிரகாரம் அவர்கள் செயல்படுவதற்கு அல்லாஹ் அந்த பெண்களுக்கு சகோதரிகளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். ஜஸாகுமுல்லாஹு கைரல் ஜஸா வஆகிரு தஅவானா ஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம்.